வெல்கம் பேக். இது மொட்டை மாடி சமையல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல ஜெய்சல்மீர்ங்கிற இடத்துல தாங்க இருக்கோம். இங்க எதுக்கு வந்துருக்கோம் பாத்தீங்கன்னா, ஜீப் சஃபாரி, ஒட்டக சஃபாரி பண்ணிட்டு பாலைவனத்துக்கு நடுவில் போயிட்டு நைட்டு ஃபுல்லா ஸ்டே பண்ணி நம்மளே சமைச்சு சாப்பிட தாங்க போறோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இந்த வீடியோ வந்து முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குங்க. பாருங்க, நம்ம தங்கி இந்த இடத்துல வந்து எவ்வளவு பெரிய கோட்டை இருக்குன்னு பாருங்க. நம்ம தங்கி இந்த இடத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இந்த இடத்தோட பேர் பாத்தீங்கன்னா கோல்டன் சிட்டின்னு சொல்றாங்க. எதுக்காக சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல உள்ள எல்லா பில்டிங்கும் வந்து மஞ்சக்கற்களால செஞ்சதாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து கோல்டன் சிட்டின்னு சொல்றாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய கோட்டை இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த காலத்துல கட்டினது செம்மையா இருக்குங்க, பார்க்கவே வேற லெவல்ல இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வெயிலும் இருக்கு, காத்து பாத்தீங்கன்னா பயங்கர கூலிங்கா இருக்கு. அந்த பனியில வந்து அந்த பேண்ட்டுக்குள்ள நல்லா குத்துறா மாதிரி இருக்கு. அந்த பனி அவ்வளோ அருமையான கிளைமேட்டுங்க. வந்தீங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்கேயோ பாகிஸ்தான் உள்ள இருக்க மாதிரியே இருக்கு. பாருங்க பின்னாடி வந்து மிலிட்ரி வெஹிக்கல்லாம் போயிட்டுருக்கு. நிறையா எனி டைம் ரோந்திலே இருக்காங்க, ஃப்ளைட்லாம் எனி டைம் சுற்றிக்கிட்டே இருக்குது. இப்போ எங்கேயும் போல சாப்பிடாங்க போயிட்டுருக்கோம், கடைக்கு தேடி போயிட்டுருக்கோம். நிறையா கடை இருக்குது, நமக்கு ஏற்ற மாதிரி எது கண்ணில் சிக்குன்னு சொல்லி பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றது ஹோட்டலை தேடி அலைஞ்சிக்கிட்டுருவோம். ஒரு 1.5 கிலோமீட்டர் நான் சுற்றி அலைஞ்சு பார்த்தாச்சுங்க, ஒரு கடையும் இல்லை. பக்கத்தில் ஒரு கடை ஒன்று இருக்குது, கிஷான் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இப்போ அதை தான் போயிட்டு சாப்பிட போகிறேன். என்னென்ன இருக்குது, எப்படி சாப்பிட போகிறேன்ட்டு அப்படியே முழுசாக ஃபாலோ பண்ணி பார்த்துங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்குள்ளேருந்து உட்காந்தாச்சு, மெனு கார்டும் வாங்கியாச்சு. அதை பார்த்தோம்னா அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துருந்துங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேட்டு. பாருங்கள், 2 அவிச்ச முட்டை வந்து 30 ரூபாங்க, ப்ளைன் ஆம்லேட் வந்து 60 ரூபா போட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்தா ஒன்று மட்டும் தெரியுது, இந்த ஊருக்கு வந்தோம்னா சாப்பிடக்கூடாது, ஹோட்டல் வைக்க மட்டும் தான் வரும்னு தெரியுது. ஹோட்டல் வச்சோம்னா நம்ம ஊரில் வந்து ஒரு 10-15 வீடு கட்டிடலாம் ஒரு 10 வருஷத்தில். அந்த மாதிரி கொள்ள ரேட்டாக இருக்குங்க. எல்லாம் வந்து எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரியல. முக்கியமாக வந்து நம்ம ஊரில் வந்து இதை பார்த்தோம்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஏன்னா வந்து இங்கே கம்மி ரேட்டில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மட்டும் தாங்க, அதுவும் எம்டி சப்பாத்தி மட்டும் தான் வந்து 10 ரூபாய்க்கு தராங்க. பட்டர் சப்பாத்தி கூட வந்து 30 ரூபா, அதுவும் உப்பு போட்டால் வந்து எக்ஸ்ட்ரா காசுன்னு சொல்லிட்டு உப்பு போடாமல் தான் வைக்கிறாங்க. ரொம்ப கொடுமையாக இருக்குது சாப்பாடு. பாருங்க பிரியாணி, இந்த ஊர் பிரியாணி பாருங்க, நல்லா கலராக இருக்கு. நம்ம ஊரில் வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கு, ஆனால் ரைஸ் வந்து தனித்தனியாக இல்லை, குழஞ்ச மாதிரி இருக்கு. பாருங்க முதல்ல டேஸ்ட் பார்க்குவோம். இந்த பிரியாணி மாதிரியே இல்லை, இந்த பிரியாணிக்கு அந்த குழம்பு செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மசாலா அதை போட்டு கரட்டி அப்படியே கொடுத்த மாதிரி இருக்குது, வேக வைக்காத மாதிரியே இருக்கு. அது சாப்பிடுமே நல்லா குழம்பு வச்சு சாப்பிடுவோம், இல்லை கையெல்லாம் நல்லா பிஸ்கட்ஸ்னு ஒட்டிட்டு வருது, அந்த அளவுக்கு இருக்கு. சப்பாத்தி டேஸ்ட் பார்ப்போம். சப்பாத்தி பார்த்தீங்கன்னா இது மொறு மொறுனு இருக்குங்க பாருங்க, நல்லா மொறு மொறுனு இருக்கு. நல்லா காஞ்ச சப்பாத்தி மாதிரி இருக்கு, ஆனால் சுட சுட தான் இருக்குங்க பாருங்க, அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ வந்து கிரேவியை பற்றி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சிக்கன் கிரேவிங்க அது, ஆனால் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு தான் அந்த அளவுக்கு இல்லை. நல்லா இருக்கு, நல்லதாங்க இருக்கு. இவனும் ஏதோ குறை சொல்லணும்னு சொல்றாங்க. இந்த ஊர்ல என்ன கிடைக்குதோ அதனால ரேட்டு விலைவாசி வரும். அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்கு ஏத்த மாதிரி நல்லா இருக்கு. அது என்ன உண்மைதாங்க, இப்பதாங்க தெரியுது நம்ம ஊர்ல இருந்து எதுக்கு வந்து எல்லாம் ஓடி வந்துறாங்கன்ட்டு. சாப்பாடும் ரேட் அதிகம், சாப்பிடவும் முடியல. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையான சாப்பாடு, குழம்பு கூட்டுன்னு சொல்லிட்டு அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கும். இங்க அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. எங்க போனாலும் ரொட்டி ரொட்டி ரொட்டின்ட்டு. இதை விட வந்து காலைல ஒரு மோசமான வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. டீ குடிக்கலான்ட்டு வெளில போனா டீ வந்து ஒரு 10 ரூபாய்க்கு நம்ம ஊர்ல, அதுல பாதி டீயா, அதாவது இந்த குடிச்ச மாதிரி வச்சா அளவு இருக்குன்னு சொல்லிட்டு சந்தானத்தை சொல்லுவாங்க பாருங்க, அதே மாதிரி அளவு இருந்துச்சு டீ. அந்த டீ வந்து 30 ரூபா 40 ரூபா விற்கிறாங்க, அவ்வளோ ரேட்டாக இருக்கு. நான் வந்து டீ பிரியன் போயிட்டு குடிக்க முடியல, அந்த அளவுக்கு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு டீ. பாருங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு இல்லை இது. ஆனால் ஓகேவா இருங்க, சாப்பிடலாம். ரேட்டு தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கு ஜீப் ரெடியாக இருக்கு. ஜீப் சஃபாரி பண்ண போறாங்க, பாலைவனத்துக்கு நடுவில் வந்து அழகாக ட்ராவல் பண்ணி செம்மையாக போக போகிறோம். பாருங்க நம்ம டீம் ஃபுல்லாகவே வந்து எல்லாம் ரெடியாக உட்காந்துருக்காங்க. இப்போ நம்மளும் ஏறி உட்காந்து அப்படி சஃபாரி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க.